1988 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 நாள் மிகைல் கோர்பச்சேவ் சோவியத் யூனியனின் தலைவரானார். ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த கோர்பச்சேவ் சிறுவயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். 1955 ஆண்டு சட்டம் பயின்றார். ஸ்டாலின் மறைவுக்கு பின்னர் நிக்கிதா குருஷேவ் சோவியத் யூனியனின் தலைவரான போது அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்வதில் தீவிரம் காட்டினார். கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் வகித்தார். 1979 ஆண்டு கட்சியின் போலிட் பியூரோ உறுப்பினரானார். 1985 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாறு படிப்படியாக வளர்ந்து 1988 ஆண்டு சோவியத் யூனியனின் தலைவரானார். அவரின் பெரஸ்ரோய்கா கொள்கைகள் சோவியத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளை மறுவடிவமைப்பு செய்தது. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என கிளாஸ்நாஸ் கொள்கைகள் மூலம் வலியுறுத்தினார். அமெரிக்க ரஷ்யாவுக்கு இடையேயான பனிப்போர் முடிவுக்கு வர முக்கிய காரணமாக இருந்தார். அவருக்கு எதிராக செயல்பட்ட தீவிர மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பற்றாளர்கள் 1991 ஆண்டு கார்பச்சேவின் ஆட்சியை கவிழ்த்தனர். ஆண்டு அக்டோபர் மாதம் 1 நாள் சீன மக்கள் குடியரசை அறிவித்தார் மாவ் சேதுங். 2 உலகப் போருக்கு பின் சீனாவில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஆளும் சீன தேசியவாத கட்சிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே பனிப்போர் தொடர்ந்தது. சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வருவதை விரும்பாத அமெரிக்கா தேசியவாத கட்சிக்கு பணம் மற்றும் ஆயுதங்களை கொடுத்து உதவியது. ஆனால் பனிப்போரில் வெற்றி பெற்ற சீனா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. ஆட்சியில் இருந்த சீன குடியரசின் தலைவர்கள் தாய்வானுக்கு சென்று அங்கு ஆட்சி அமைத்தனர். ஆசியாவின் மிகப்பெரிய நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைத்தது தனக்கு பெரும் பின்னடைவாக அமெரிக்கா கருதியது. சீனாவில் ஆட்சி அமைத்த புதிய கம்யூனிஸ்ட் அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. 1950 நடந்த கொரிய போரில் கம்யூனிஸ்ட் சீனாவுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த விரிசல் மேலும் அதிகரித்தது. தாய்லாந்தில் ஆட்சியில் இருந்த ரிபப்ளிக் ஆஃப் சீனாவை அமெரிக்கா தொடர்ந்து ஆதரித்து வந்ததால் ஐநாவில் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சீனாவை அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த பதற்றமான சூழ்நிலையில் 1979 ஆண்டு சீனாவை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா அங்கீகரித்தது. இளமையை ஊஞ்சலாட வைக்கும் பழமை. மீம்ஸ் போட்டு மாஸ்க் காட்டிய நபருக்கு பரிசு.